யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ட்ரெண்டிங்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யாழ் சாவைத்தேரி வைத்தியசாலை வைத்தியர் வெளிப்படுத்திய முக்கிய காணொலிகள். வைத்தியசாலைகளில் நடக்கிற குற்றச்சாட்டுக்களையும் குறைகளையும் நோயாளர்கள் முன்வைத்த நிலையில் இப்போ மாறி ஒரு வைத்தியரே சில தகவல்களை பயப்படாமல் வெளியிட்டிருக்கிறாரு. என்னென்னால என்னென்ன ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ ஆளும் வந்து மெட்டர்னிட்டி போர்ட் வந்து முழுமையாக இயங்கி இல்லாதவர் நிலையில் இருந்தது. அதால் நான் அதை வந்து முதல் நாளில் முதலாவது நான் அவதானித்த முக்கியமான கம்ப்ளைண்ட் அதுதான். நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், புதுசாக காட்டினா ஏஎன்இ பில்டிங், அதாவது ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி பில்டிங்கில் டெம்பரரி பேஸில் வந்து ரெண்டாவது மாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது பேஷண்ட்ஸ் இருக்கிற இடம் கூட ஃபுல்லாக ஏசி பண்ணியிருக்கிறோம். அதால் நான் எங்களை தென்மராட்சி சமூகத்திட்டு நான் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால், நீங்கள் வந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை மெட்டர்னிட்டி சம்பந்தமாக இனி புறக்கணிக்காமல் நீங்கள் நேரடியாகவே சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலையும் உங்களோட முழுமையான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகளை வந்து நான் வெகு விரைவில் ஏற்படுத்தி கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்கிறேன். நோயாளர் சமூகமும் மற்றது சாவச்சேரி சமூகமும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் ஓபிடியையும் அவசர சிகிச்சை பிரிவையும் அதுக்கு உரிய கட்டப்பட்ட 14 வருஷமோ 12 வருஷமோ பூட்டப்பட்டிருக்கிற அதே பில்டிங்குக்கு வந்து நான் கடும் சிரமத்துக்கு மத்தியில் வந்து மாற்றத்துக்கு முடிவு செய்து அது சம்பந்தமா நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாவச்சேரி வந்து நோயாளர் நிலமுறை சங்கம் கேட்டுக்கொண்டது வந்து உடனடியாக எங்களுக்கு அங்கே மாற்றணும், மீன் அந்த புது பில்டிங் கட்டிக்கு 10 வருஷமா கூட்டியிருக்கேன். அந்த ரிக்வஸ்ட் நான் ஏற்றுக்கொண்டு மற்றது தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் டிடிஏ அவங்க கோரிக்கைக்கு நாங்கள் உடனடியாகவே அங்கே மாத்துறேன். எந்த அளவு கிட்டத்தட்ட 15 மில்லியன் பெறுமதியான சாமான் வேண்டி கொடுத்துருக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த சாமானை காணலை, எனக்கு கணக்கு எடுக்கவும் இல்லை, எனக்கு சம்மந்தமான கணக்குகள் வந்து முதலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தந்துட்டு போகவும் இல்லை. நான் அது சம்மந்தமானதில் தேடி பார்க்குறேன், எங்கள் சாமான இருக்கேன். இன்கேஸ் அந்த சாமானது காணா போனால் நான் அதையும் பப்ளிக்காகவே சொல்லுவேன், நான் இந்த சாமான் காணா போயிருக்கேன்னு சொல்லி அந்த பில்டிங்கை வந்து நான் மூவ் பண்ணுறதுக்கு வந்து சரியான தடைகள் இருக்குது, பொதுமக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தடையலையும் மீறி வந்து நான் புது பில்டிங் வந்து ஓபிடியை கொண்டு போறேன். அப்புறம் தான் இந்த பழைய பில்டிங்கை வந்து நான் திருப்பி கிளீன் பண்ணி எடுத்து பெயிண்ட் பண்ணி ஏதாவது செய்யலாம். பொதுமக்கள்கிட்ட நான் கேட்குற ஒரு வேண்டுகோள் இருந்தால், உங்களை 7 மண்டால் தயவு செய்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களை விரும்பின நேரத்தில் வந்து இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு வந்து உங்களால் செய்யக்கூடிய உதவியை செய்தாங்கோ, நீங்கள் அப்படி செய்கிறதால எங்களுக்கு உதாரணத்துக்கு ஐடி டெக்னீஷியன்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட சிஸ்டத்தை மாற்றி தரலாம். மேசன்ஸோ யாரோ இன்னும் பெயிண்டர்ஸோ யாரோ யார் வந்தாலும் உங்களுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இது வந்து இது சம்மந்தமாக வந்து அரசாங்கத்திட்ட கேட்டு அதுக்கு கடிதம் எழுதி அதுக்கு பதில் கடிதம் எழுதி எழுதி செய்கிறதுக்குரிய நேரமும் இது இல்லை. எனக்கும் அந்த வரையறுக்கப்பட்ட நேரம் தான் இதில் இருக்குது. அதால் வந்து நான் அதை வந்து அவசரமாக செய்வோம்னு ஆசைப்பட்றேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. தயவு செய்து தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு யோசனை என்னன்னு சொன்னால், கெனவேர் தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் உட்பட எல்லாருமே நீங்கள் தியேட்டரை தரவங்கோ நீங்கள் ஏஎன்இ தரவங்கோ அப்பதான் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி ஒரு பப்ளிக் இவர் வந்து போலியா வந்து ஓபிடியை கொண்டு போய் புது பில்டிங்ல போட்டு எங்களை போலியாக மாத்துறார் என்று சொல்லி ஒரு மொட்டை கடிதம் உண்டு. ஒரு 1 or 2 days முன்னா ஆற கழுதினண்டும் தெரியாம தங்கண்ட லெட்டர் ஹெட்லேயே ஒரு மொட்டை கடிதம் ஒன்று எழுதி கொண்டு வந்து இந்த ஃபேஸ்புக் போர்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அது சம்மந்தமாக நான் ஐயா கைலாச பிள்ளை அவர்கள் ஓய்வு பெற்ற ஜால் சாவச்சேரி இந்து கல்லூரி அதிபர், நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், ஐயா நீங்கள் இப்படி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கீங்க, இல்லை எனக்கு தெரியாது ஆறு எழுதினு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இந்த பில்டிங் கட்டைக்குள்ள இந்த பில்டிங்ல உள்ளுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸுக்கு காசு இருக்கா, இந்த பில்டிங்கை ரன் பண்ணிக்க அதுக்குரிய ஜென்ரேட்டர் இருக்குதா, இந்த பில்டிங் எதால வந்து எதால போறது, இதை கொண்டு எங்க கட்டணும், ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி போட்டை வந்து ஹாஸ்பிட்டல்ல பின்னுக்கு கொண்டே கட்டியிருக்கீங்க. கட்டப்பட்டும் கிட்டத்தட்ட 10 வருஷமா 3 தினம் திரும்ப திரும்ப திறந்து பூட்டி ஆளாளுக்கு வந்து படம் எடுத்து செய்து கொண்டிருந்தவ, இப்ப இந்த முறை வேற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவைய கூப்பிட்டு மாலை போடையில அவைய கூப்பிட்டு மேல மடிக்கையில அவைய கூப்பிட்டு பொன்னாட போத்தையிலன்றதுதான் முக்கியமான பிரச்சனை. அது பொதுமக்களுக்கு வந்து விளங்கணும். இந்த முகாத்துவத்துல உள்ள குறைபாடு காரணமா தான் 10 வருஷம் இது வந்து பூட்டுபட்டு இருந்திருக்கு. மற்றது இதுக்கு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ண போகணும், இதை ரன் பண்ண போகணும்ன்ற ஒரு எந்த ஒரு ஓர்மமும் இருக்கல. நான் 2017 எனக்கு இது பயம் இல்லை, நான் பயம் இல்லாம சொல்றேன். 2017 இருந்து 2021 வரைக்கும் இதே ஹாஸ்பிட்டலில் தான் நான் குழந்தை பிள்ளை சம்பந்தமான போர்ட்டில் வந்து பிடிஆர் போர்ட்டில் மெடிக்கல் ஹோஸ்டராக ஒர்க் பண்ணினேன்.
அந்த காலத்துல கூட இது ஒரு புறா பில்டிங்கா தான் இருந்தது. இப்ப உங்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட கேக்குறேன்னு சொன்னால், நான் இப்ப அந்த புது பில்டிங்கை கொண்டு போனது காலங்காலமா திறப்பம் 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 திறப்பம்னு சொல்லி ஓபிடி பில்டிங் வந்து நான் 2009 கட்டின பிறகு அதே நம்ம எழுதான் இருக்கு. அப்ப அதை ட்ரை பண்ணி பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்கள்ட்ட இந்த குழுக்கள் மாதிரியான ஒரு அரசியலை வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஆள்கிட்ட உயிர் வந்து சிக்கல் இருக்கைக்குள்ள ஓடியார இடம், இது வந்து ஒரு விளையாட்டு மைதானமோ அல்லது வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துற இடமோ இல்ல. அதால உங்களோட சாக்கடை அரசியல், அது எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செய்து செய்யாதீங்க. பணக்காரர் நீங்க போய் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல வந்து கார்ல போய் இறங்கி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிருவீங்க. ஆனா அந்த ரோட்ல நிக்கிற சின்ன ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபா கூட பஸ்ஸுக்கு செலவழிக்கிறத கஷ்டப்பட்ட சனம்தான் யாழ்ப்பாணம் போயிடாம ரோட்ல இருந்து சாகும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது பெரும்பாலும் கஷ்டப்பட்டார்கள் தான். பணக்காரன் முழுக்க வெளியில இருக்க பிரைவேட்டுகளை வந்து நீங்க போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க போய் படத்திலிருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் செய்து ஏசிக்கு இருந்துட்டு போயிடுவீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நாடி வாரது வந்து நாள் கூலி செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் இந்த ஹாஸ்பிட்டல். அதால தயவு செய்து உங்களை சாக்கடை அரசியலை விட்டுட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது உதவி செய்யணுமெண்டா பாருங்க. இவ்வளவு பெரிய அரைக்கீரெல்லாம் விட்டு செய்யற நேரம் நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி ஒரு பெயிண்ட் அடிச்சு கொடுத்து அல்லது நீங்க இந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி எல்லாம் இந்த சப்பாத்து எல்லாம் இந்த உடுப்பு எல்லாத்துக்கும் அழுதுகள் சம்பந்த உதவி செய்து அப்படி செய்யறதை விட்டுட்டு இந்த சாக்கடை அரசியல்ல வந்து பின்னுக்கிறது உண்டு. நிர்வாகமண்ட பேர்ல தென்மராஜ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்ல இதை போலி வேலை செய்யறாருன்னு சொல்லி மொட்டை கடிதம் அடிக்கிறதுகளையும் அதோட வந்திருந்த கொண்டு எனக்கு பரலலா இருக்கணும், அதாவது எம்எஸ்க்கு பரலா வந்து நான் கதிரையில இருந்தாத்தான் நான் வந்து மீட்டிங்கு வருவேன் சொல்ற உங்களோட அள்ளக்கை சின்ன பிள்ளைத்தனமான வேலைகளையும் வயசு போய் உங்களுக்கு வயசு போய் ரிட்டையர் பண்ணி போனா பிறகு கூட உங்களோட அற்பமான இந்த எண்ணங்களை தயவு செய்து ஒரு பக்கம் புறம் தள்ளி கொண்டு உங்களால் ஏழாண்டா தயவு செய்து விலக்கி போவோம். இளம் பிளட் வந்து இதை வந்து வடிவா செய்யும், யங்கான பிளட் வந்து இதை வடிவா செய்யும். 4 மணி ஆகுது, நானும் ஹாஸ்பிட்டலா தான் இருக்கிறேன், நான் அவ்வளோ தான் போயில. நான் இதை தமிழில் சொல்கிறேன், நம்மள முதலோட வீடியோவில் போட்டு நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கீதீஸ்வரன் ஐயா, டாக்டர் அசைல குணவர்த்தன சார், டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தவர். So you want to put in here another MS into my institution? Yes, sir. Confronting the DGS's order? You are confronting the DGS's order? According to the DGS's order? So yes, according to the Secretary's order, I came here as a medical superintendent. That's right. Whereas in all three committee medicine pass out, violently violating the force order, also putting a medical officer instead of me. That's fine, you go back. அப்படி இருக்க தக்கனையா, தேங்க்யூ ஸோ மச் பாலித மைபால சார். மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கின பிறகு ஹானரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர். வந்து 20 நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யலை, எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன். ஜினமஸ் போட்டோ மாற்றியிருக்கிறேன், அதே நேரம் ஏஎன்இ பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 14 வருஷம் புடிந்த ஏஎன்இ பில்டிங்கை ஜஸ்ட் 3 டேஸில் மாற்றியிருக்கிறேன். அதை விட அது எந்த ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினேன். நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேனா நான் கம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில, நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன். நான் எந்த ஹாஸ்பிட்டலை வந்து டெவலப் பண்ணுன்ற வன்மத்தோடு கிட்டத்தட்ட 20 நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன். நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை, ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன். இருக்கிறது வந்து குவார்டர்ஸ், பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன், அதில் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த குவார்டர்ஸில் டொய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறது கூட தண்ணி போகாது, பாடியால் அள்ளி ஊற்றித்தான் நான் இப்போ 20 நாளாக ஹாஸ்பிட்டலில் தாண்டி கொண்டு இருக்கிறேன். ஜிஎம்ஓன்னு சொல்லி 1-2 புல்லுருவியல், அதாவது டாக்டர்ஸ் 1-2 பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி டாக்டர் சமீரை அதை விட 1-2 சிங்கிள டாக்டர்ஸ் செஞ்சிருக்கணும். அதை வந்து 10 நாள் இங்கே வேலை செய்யணும், 30 நாள் வந்து வீட்டை போகணும். அப்போ அவைக்கு இங்கே நாங்கள் என்ன செய்யக்கூடாதுனா தியேட்டர் ஓப்பன் பண்ணப்படக்கூடாது, பிடிஆர்டி போல இருக்கிற பேஷண்ட் எல்லாத்தையும் யாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகணும், அவை வந்து லீவில் வீட்டை போகணும், சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும், சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அழிய போகணும். இப்போவும் நிலத்தில் ஏசி இல்லாமல் தான் மருந்து நிலத்தில் வச்சிருக்கு, மருந்துகள் பழுதாகும், அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன். அந்த லிப்டுகள் வேலை செய்யல, அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன். பவர் சப்ளை என்ன எடுக்கல, அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு, அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல திருத்த வலிக்கிறன்றது காண்டி இவ என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கே ஓடி இங்கே ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்ட ஓடி எல்லாரையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹானரபிள் பாலித மைபால சார்,
செக்ரட்டரி எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், சார் எனக்கு இங்கேருந்து வாங்குவோன்னு சொல்லாம நான் வாழ்க்கையில் போக மாட்டேன். மரணச்சடங்கு செய்யணும்னு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் காசு வேண்டது. அதை விட சாவச்சேரியில இருந்து யாழ்ப்பாணம் போதனா வித்தியாசாலைக்கு செத்த ஒரு ஆளு அங்க அனுப்பி விடுறது போஸ்ட்மார்ட்டம் பண்ண. அப்ப அங்கே வச்சு ஐஸ் பெட்டியில வச்சு 10-15 நாளைக்கு இழுத்தெடுக்கிறது. அப்ப சனம் என்ன செய்யும், தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலில் நடந்திருக்கு. அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால், நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன், நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் ஆளு இவன் மேக்சிமம் ட்ரை பண்ணினான். வேற முன்னமும் நான் இவன் ட்ரை பண்ணினவன் என்னால் எல்லாம் போயிடுச்சு. வந்து 20 நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன். இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன், ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர், ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா பிரணவன் செல்லையா அப்படியான கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுங்க. நான் அதையாவது காசு வேண்டினான், யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டுதான், ஆறாவது மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம். இந்த செட்டிய நான் கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேஷண்ட்டுக்கு வந்து செட்டியா வந்து என்னண்டா நான் அதை விறக்கு முன்னமே இந்த செட்டி இதுல தான் இருக்குது. நான் இதை மாத்தவும் இல்லை, புதுசா எடுக்கவும் இல்லை. கேதீஸ்வரன் ஐயா, உதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசிய நிப்பாட்டுப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல. நீங்கள் 60 வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை. நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கலாது. இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு ஒரு டிஜிஎச்சா மாத்தி ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல 100 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி நான் மாத்தி ஆபரேஷன் தியேட்டர் ரன் பண்ணி இதை செய்ய நான் சாகிறதுக்கு தான் செய்ய வேணுமெண்டா வீடியோவை சேவ் பண்ணி வைக்கும். தேங்க்யூ சோ மச். நீங்க வெட்டுறேன்னாலும் நான் ரெடி. NBCAT 87 வேறு யாரையும் காரம் விட்டாயங்கோ. NBCAT 87 வெள்ள கலர் பெசல் கார். இந்த போன் நம்பர் 0077-99-24. இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்கிட்ட வெட்டலாம். தயவு செய்து என்ன வெட்டுங்கோ ஆரையும் விட்டாயங்கோ. இன்றைக்கு வந்து சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து குழப்பறது கண்டு 1-2 சில டாக்டர்ஸ் மேல் வந்து என்ன செய்திருக்கணும்டா ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் என்று சொல்லி எனக்கு எதிரான தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி நோயாளிகள் செத்தாலும் தங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாங்கள் சூப்பரவா பார்க்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ட்ரேட் யூனியன் ஆக்ஷனால பாதிக்கப்படுறது வந்து நான் இல்லை. ஆனால் எனக்கு அது சரியான கவலை என்னன்னு சொன்னா, நாங்கள் டாக்டரா ஒரு ஓத் எடுக்கிறோம், அதாவது வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறோம். நாங்கள் எந்த கட்டத்திலையும் வந்து பேஷண்ட வந்து நாங்கள் ஒரு பாதிப்பு நடக்க விட மாட்டோம்ன்றது வளமையான ஒரு சத்திய பிரமாணம். ஹாஸ்பிட்டல்ல கன ஊழல் கூறல் வடிகள் எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது. அதுகளை நான் தோண்டி போடுவேணும்ன்ற பயத்தில், அதுகளை நான் எங்க எடுத்து வைக்க லீகல் ஆக்ஷன் எடுத்துடணுன்ற பயத்தில், மற்றது என்ன வந்து ஒரு பிரணவன் செல்லையான்ற டாக்டர் வந்து அவதூறா பேசினதுக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுத்துடணுன்ற பயத்தில் இவை என்ன செய்யணும் என்று சொன்னா, தாங்களே தொழிற்சங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மட்டும் இல்லை அதால வந்து அநியாயமான பேஷண்ட்கள் சாகுறத வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த ஆபரேஷன் தியேட்டர் திறக்க விடாம நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய வெற்றி என்றால், நான் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த 21st நாள் ஓபிடி மாத்திட்டேன், அதை கொண்டு புது பில்டிங்ல மாத்திட்டேன், இடியூ மாத்தினேன், அதை கொண்டு புது பில்டிங்ல மாத்தினேன். ஐயா எல்லாருமே 14 வருஷம் 15 வருஷம் செய்யலாத வேலையை நான் செய்துட்டேன். பிள்ளை போற போட்லையும் வந்து புதுசா மாத்திட்டேன். இவன் இன்றைக்கு ஒரு கடிதம் அடிச்சு வச்சிருக்கேன், அதாவது வந்து தாங்கள் வந்து நான் இருந்தா வேலை செய்ய மாட்டினுமா சொல்லி ஒரு 2-3 பேரை உந்துதலால எல்லா டாக்டர்ஸ்டையும் சைன் பண்ணி விரட்டி, அதாவது வந்து நீங்கள் ஜிஎம்ஓக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் உங்களை நாங்கள் எக்ஷர் எடுப்போம் விரட்டி இவன் ஒரு தொழிற்சங்க போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னால் ஒரு பேஷனும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால நான் திரும்பி போகிறது ரெடியாக இருக்கேன். நான் எனக்கு திருப்பி வாழ்க்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. பெரும்பாலும் என்னால் ஒரு சின்ன உயிருக்காவது ஆபத்து ஏற்படும் என்றால், அதாவது ஒரு குழந்தை பிள்ளைன்னு மருந்து கூட மாறிக்கொடு படும் என்றால் அதுக்காண்டி நான் இந்த ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போறது தயாரா இருக்கேன். காலமே 11:30 இருக்கும் நினைக்கிறேன். நான் இப்பவும் சாவச்சேரி எம்எஸ் தான் இருக்கிறேன். டாக்டர் மயூரன், டாக்டர் மதிவதனன், டாக்டர் மயூரன் சொல்றது மெடிக்கல் ஆபீசர்,
ஜெஃப்னாவில் ஒர்க் பண்ணுற நொதோம் ப்ரொவின்ஸ் கோஆர்டினேட்டர்னு சொல்லி அவர் விடிய காலம் 8 மணிக்கே வந்துட்டார். டாக்டர் டியூட்டி டைம் அங்கே ஜெஃப்னால டியூட்டி டைமா அங்கே ஓவர் டைம் எழுதி கொண்டு தான் அனுப்பினோம், அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு தான் அனுப்பினோம். டாக்டர் மதிவதனன் அவர் வந்து ஒரு சர்ஜன், இன்றைக்கு அவர் தன் வேலை எல்லாத்தையுமே விட்டு போட்டு பேஷண்ட் பார்க்குற வேலை எல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கு சாவச்சேரி விடிய 8 மணிக்கு வந்து எந்த பெர்மிஷன் எடுக்காமல் எந்த ஹாஸ்பிட்டலில் குருந்தமன்ற ரூமில் வந்து போய் இவ கூட்டமாக நின்று சத்தம் போட்டு குளறி சத்தம் கேட்டது. அப்போ நான் ஃபோன் கேமராவை ஓன் பண்ணி போட்டு தான் போனேன். ஃபோனை ஓன் பண்ணாமல் நான் போகல, ஃபோனை ஓன் பண்ணி போட்டு தான் போனேன். அப்போ டாக்டர் மயூரன் என்று நின்றவர்கள், டாக்டர் மயூரன் வந்து என்ன செய்தவர் என்று சொன்னால், எனக்கு எனக்கு நான் போனை கொண்டு போ வந்து தூசத்தால் பேசி கொண்டு வந்து என் நெஞ்சில் பலமாக குத்தினவர். நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் செய்தனால அப்படி அடித்து பாம்பில்லை, நெஞ்சில் பலமாக குத்தி போட்டு ஃபோனை பறிச்சு தள்ளி பின்னால் தள்ளி விழுந்துட்டினவர். டாக்டர் இந்திரகுமார், டாக்டர் சமீர, டாக்டர் மதிவாணன் மூன்று பேரும் வந்து என்ன பிடிக்க மயூரன் வந்து இந்த பொக்கெட்டில் அவர் நச்சா 10th ஃபோன் வச்சிருக்கனாங்கன்னோடு இந்த 10,75,000 காசோட அதை எடுத்தவர். எடுத்த பிறகு ஃபோனை தானே பறிச்சு வச்சிருந்தவர்கள் வந்து அவர் என்ன அடித்தவர், அடித்து விழுத்தினா பிறகு போலீஸ் வந்தவர். நான் சொன்னேன் என் ஃபோன் எடுத்து வச்சிருக்கேன், என் காசு எடுத்து வச்சிருக்கேன் தாங்கன்னு சொல்லி, இல்லை அது விழுந்த நிலத்தில் கிடந்ததாமன்னு சொல்லி அந்த வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எனக்கு எதிராகவே வழக்கை போட்டு, போலீஸ் எனக்கு எதிராகவே ஜார்க்கண்டம் தானே ஸ்ரீலங்காவில் தானே இருக்கிறேன், எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி அங்கிருந்து எச்யூஐ நல்லவர் அவருக்கு நான் சொன்ன பிறகு விளங்கினது. பட் அவருக்கு தெரியும் சில விஷயங்கள் அவருக்கு மீறி போய் கொண்டு எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி திருப்பி நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வந்திருக்கேன். இது வரைக்கும் எனக்கு என்ன மினிஸ்ட்ரியிலிருந்து என்ன போக சொல்லி வரையில. நான் டாக்டர் அர்ஜுனா, இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய காலம் 2 மணி. டாக்டர் சார் மேலே 1,75,000 ரூபாய் சாமான் பண்ணபடி இருக்குது. அது பேர்டி சார் 3 வருஷமாக பாய்க்கும் அப்படிலாம் இருக்குது. அப்போ நான் சொன்னால் ஸ்டெடியிலே ஸ்டார்ட் பண்ணுவோம், சின்ன சின்ன காயங்கள் வந்தால் சின்ன சின்ன காயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக செய்வோம். ஒரு 2-3 டாக்டர்ஸ் வந்து அந்த நியமோ இதை பேரப்பா வச்சு போய் அங்கே நிற்கிறான். இப்போ அதனால் மட்டாக்களை விரட்டி வச்சுக்கொண்டு இப்போவும் கோல் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இல்லாட்ட வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கோல் எடுத்து இது வரைக்கும் என் ஃபேஸ்புக் வந்து என் நம்பர் ஃபோட்டோ என் மொபைல் நம்பர் என் ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கால் கூட த்ரெட்னிங் கால் வரையில் எனக்கு வந்து இல்லை. இப்போ எல்லா கோலுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தந்த தார ஆதரவுன்றது வந்து எனக்கு பார்த்தேல சொல்லவே இயலாது. தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு, அதில் நான் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறேன். நான் இது அவசரமான வீடியோ ஒன்று எடுக்கிறேன். ஏன் சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது, என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபடுத்து தரம் பரவாயில்லை, என்னால் ஒரு பூனை அடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறாள் நான். என்னென்றால் ஜாழ்ப்பாண வைத்தியசாலை இதை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அது வந்து செகண்ட் எக்ஸாமுக்கான வெயிட் பண்ணியிருக்க டாக்டர் தர்ஷன், டாக்டர் மதிவாணன் சர்ஜன், அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ மெடிக்கோ லீகல் நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் முறைமோ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு பேஷண்ட் ஷேர் பண்ணிக்கேன். அந்த குழந்தை பிள்ளைகள் வந்து அதாவது மலையங்கள்ல இருந்து குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து அவைய வந்து ஒரு ஆச்சிரமம் மாதிரி நடத்தி வந்து நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்ட சொல்லி மாண்புமிகு வடக்கு கவர்னர் வந்து போட்டிருக்கிற நியூஸ் ஒன்று என்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் என்னடா நான் இது அவசரமாக போகிற வீடியோ வந்து இப்போ இவர் ஒரு கடிதம் உண்டு, அதாவது வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு 1-2 பேர் டிஎம்ஓ என்ற பேரில் டாக்டர்ஸை ஒருத்தரும் பேச வேண்டாம். இப்போ பேஷன்ஸ் லைஃபோட இல்லாததே சரியான சொல்ல சார், அதான் நான் சார் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோம். 5வது அரான் பாரன் டாக்டர் இல்லை, டாக்டர் அங்கே சாப்பிட போட்டேன். ஒரு 3 பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனைகள் வந்து நான் முன் வச்சுட்டேன் அவரை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு அவர் உண்டு. மற்ற டாக்டர் கமலா ஜெகு என்று சொல்லி அவரோட பிரைவேட் சம்பந்தமான பிரச்சனைகள் வழியால் வந்துட்டேன்றது 2வது. அதை விட அவட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் தேடிப்பிடிங்க எல்லாத்தையும் உங்களால் ஏழுமென்றால் ஏற்கனவே ஒரு
குற்றஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதோடைய மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு அடித்தவே போலீஸ் ஸ்டேஷன் 10,70,000 ரூபா காசோட பணப்பையை பறைச்சவே அதை திருப்பி தரையில் ஃபோனை பறைச்சி ஃபோனை உடைச்சி அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சி இணக்கடிச்சு போலீஸ் வந்து அதை அவைக்கு சார்பாக அதை வழக்கை போட்டு எனக்கு சொல்ல தெரியலை. நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பாத்ரன் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கீங்கன்னா தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை துப்புரவாக முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷண்ட் வந்து செத்தாலும் வந்து நாளைக்கு காலம் அஞ்சு அதாவது இன்றைக்கு விடிஞ்சிட்டு இன்றைய காலம் 8 மணிக்கு வந்து அவ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போகிறோம் என்று சொல்லி அதாவது பேஷண்ட் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாதிரி ஒன்று பெற்றிருக்கணும். உண்மையாக ஊடக அறிக்கை ஒன்று பெற்றிருக்கணும். அது வந்து இவன் நாளைக்கு செயற்படுத்தி வினமாக இருந்தால் நாளைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமாக வர குழந்தை பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ வந்து உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அவ அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவை செய்யணுமன்றது எனக்கு சரியான கவலை. நான் ஒன்று கண்ண டாக்டர்ஸ் மேன்ட்ட கால் பண்ணி சொல்லிவிட்டு அப்படி செய்யாதேங்க உங்கள்கிட்ட அம்மா அப்பாவுக்கு வந்து இதே நம்ம வரலாம் நாங்கள் இப்போ செய்கிற பாவங்கள் வந்து எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு போய்ச்சேரும் தேவை அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ. நாளைக்கு நான் ஒரு லெட்டர் வருமென்று சொன்னால் எனக்கு லைன் மினிஸ்ட்ரியிலேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கன டாக்டர்ஸுக்கு சொன்னால் நான் கவலைப்பட்ட வேணும் நான் உங்களுக்காண்டி செய்யலை. இவங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங்கு போக மாட்டேன்னு டாக்டர்ஸை வெரிட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் உங்களை அப்படி ஒரு மாஃபியா அது நான் சொல்லி வேலை இல்லை. அப்படி அந்த டாக்டர் மயிரன்றவர் வந்து எனக்கே அடித்தவர் ஒரு வைத்தியசாலை அத்தியட்சருக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கல இல்லாமல் வேறு வைத்தியசாலையில் வேலை இது உண்டு எங்கெண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்கக்கூடிய நிலைமை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கண்டா நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ. இவ தங்கள் இந்த என்ன பழி வாங்கணும் பண்ணுறதுக்காண்டி நாளைக்கு பேஷண்ட்ஸை சாவிட போய் நம்மட்டு சொல்லி அடிச்சிருக்கிறான். நான் இப்போ விடிய கிழமை 2 மணி நான் யோசிக்கிறேன் என்னால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றாலும் நான் நாளைக்கு நானாகவே திருப்பி கொழும்பு போகமான்னு யோசிக்கிறேன். இவை அப்படி செய்வினமே இருந்தால் எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு அது சரியான கவலையாக இருக்குது எனக்கு உண்மையாகவே அது விருப்பம் இல்லை. நான் யோசிக்கிறேன் இவன் இந்த நடவடிக்கையை செய்து நாளைக்கு என்னால் ஒரு பேஷண்ட்ஸ் எத்துடக்கூடாது என்னால் ஒரு பேஷண்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதால நான் யோசிக்கிறேன் சில நேரத்தில் நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டலை விட்டு போகமான்னு யோசிக்கிறேன் என்னன்னு டிசைட் பண்ணையில் நான் அந்த டாக்டர்ஸ்கிட்டையும் கெஞ்சி கேட்குறது என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்றால் நான் திரும்பி போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நாளைக்கு இவன் அப்படி ஒரு அதாவது வந்து நோயாளியில் பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்னை இவைக்கு வேண்டாமென்றாலும் இவை செய்கிற அராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகுமா இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சியர் வருவேன்ற ஒரு நம்பிக்கையில் பெரும்பாலும் நாளைக்கு போகிறது வரை சம்மந்தமாக தான் நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு போகணாமன்னு சொல்லி கன்னடத்துலேருந்து வந்து எனக்கு போகணாமன்ட்டு கன்னடோட உத்தரவு வந்திருக்கு. நான் இந்த தனிப்பட்ட முடிவாக இதை போகலாமா நான் இதை விட்டுட்டு போவோமா சாவச்சேரியை வேறு யாராவது வந்து எடுப்பினுமா என்று ஒரு யோசித்து கொண்டிருக்கிறேன். அது சம்மந்தமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். பட் எனக்கு அங்கிருந்து கடிதம் வரைக்கும் நான் சட்டப்படிமையாகவே போக இயலாது. நான் அவைட்டு அந்த டாக்டர்ஸ் மேலேயும் கெஞ்சி கேட்குறது என்னால் இந்த வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்கோ நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன். நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதால ஒருத்தருக்கும் ஒரு நட்டவும் இல்லை ஒருத்தரும் பாதிக்கப்பட போகிறதும் இல்லை. எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன். பெரும்பாலும் எந்த மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு இது நடக்கக்கூடாது அதால் நான் போகிற சம்மந்தமாக தான் கூட பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். என்னால் எனக்கு தந்த உதவியில் எல்லாம் இருக்குமே நான் விடிய விடிய இப்போ 2 மணி 2:30 3 மணி ஆகுது என்னால் நித்திர உள்ள இல்லாமல் இருக்குது. இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை என்ற மோதப்பாக உங்களுக்கு தெரியும். என்னால் ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்தில் தான் இந்த வீடியோ வரேன். இதை பார்க்குறேன் நல்ல உள்ளம் கொண்ட சாவச்சேரியில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் தயவு செஞ்சு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கோ. நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போகிறதால நாளைக்கு இதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு நடக்கும். மற்றது இது சம்பந்தமாக என்னால் சாவச்சேரியில் வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏனென்றால் அவை தங்கள்ட சுய புத்தியில் இது செய்யலை. இது வந்து மயூரன் மற்றது மதிவாணன் மற்றது இந்திரகுமார் டாக்டர் இந்த எல்லாருமே டாக்டர்ஸ் இந்திரகுமார் அதை விட டாக்டர் சமீர் அப்படி ஒரு 4-5 பேர் இருக்கிற 25 டாக்டர்ஸை வெரிட்டி உங்களுக்கு எதிராக ஜிஎம்ஓ ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் வெரிட்டி
இவரும் கூட வற்புறுத்தி வேண்டும் கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால் இதுக்கு இதுக்கு மேலே விவரிக்க இயலாது. எல்லாருக்குமே இது வடிவாக விளங்கும், எல்லாருக்கும் வடிவாக தெரியும். நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், நான் யோசிக்கிறேன். நான் வேலைக்கு போகாமல் இருந்து கொண்டு இவையே வேலை செய்யத்துல தான் என் மனிதாபிமான அடிப்படையில் கேட்குறேன். என்னால் நீங்கள் செய்கிற தொழிற்சங்க போராட்டத்தால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது. பட் என்ன அசைக்கிறது சரியான கஷ்டம், நானும் அசைச்சாவளியே நீங்கள் அசைக்கிறது சரியான கஷ்டம். நீங்கள் வந்துட்டீங்களே வச்சு கொள்ளுவோம், நான் தோத்துட்டேன்டே எடுத்துக்கொள்ளுவோம், நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிற பயத்தில் நான் போடுறேன்டே எடுத்துக்கொள்ளுவோம். சந்தோஷம் இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால், பேஷண்டை சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போகிறீங்க ஜிஎம்ஓ என்று சொன்னால் என்னால் அது நடக்காது. என்ன பேரை சாட்டி நீங்கள் சாக்கொள்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பெரும்பாலும் நாளைக்கு புதிய வைத்தியத்தில் ஒரு ஆள் வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்தவுடனே நான் விட்டுட்டு போகிறத பற்றி தான் 80-90% பரிசீலித்து கொண்டிருக்கிறேன். அதை வேண்டாமன்னு சொல்லி கென்ன பேர் வந்து இப்போ சொல்லி கொண்டிருக்கேன், இப்போ கோல் பண்ணி கொண்டிருக்கேன்னா, பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நோயாளி, நான் வந்தது இங்கே பேஷண்ட்ஸுக்காண்டி, நான் வந்து இந்த காவாலி டாக்டர்ஸுக்காண்டி. டாக்டர் மயூரன் மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சு உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இல்லை. அவை சம்மந்தமாக போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னா ஜட்ஜ் மாருக்கும் கண் தெரியாது. வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான், ஒருத்தருக்குமே இது அது தெரியாது. அதால் அது பிரச்சனை இல்லை, சந்தோஷம். மயூரன் மாதிரி ஒரு வீரவான ஆம்புளை, அதாவது நெஞ்சை தூக்கி கொண்டு இருக்கிற ஆம்புளை டாக்டர், அடிச்சு உடைப்பம்ன்ற டாக்டர் தான் வெல்றதா இருந்தால் ஜாழ்ப்பாணத்தில் வெல்றதாக இருக்கட்டும். என்ன மாதிரி ஒரு டாக்டர் தோக்குறதா இருந்தால் தோக்குறதுலேயும் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் இதை தோல்லியாக எடுத்துக்கொள்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்கிறாலும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்கன்னு சொன்னால் தயவு செய்து வந்து வேலைங்கோ. இது எந்த ஊர், இந்த ஊரில் என்னால் ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன், நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் பெரியாள். டாக்டர் மதிவாணன், நீங்கள் தான் தெய்வம். உங்களோட வளமையான தொழில் இல்லாததை நீங்கள் செய்யலாம், உங்க நீங்கள் வெளியில் நடக்கிற பிஸ்னஸ் செய்யலாம். டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா, என்ன 3 வருஷம் நீங்கள் இருக்கலாம், இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ. இது சகோதரர் டாக்டர் இந்திரகுமார், நீங்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போகிறீங்கள், எந்த ரூமில் வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கள், அதை நான் இனி வார எம்எஸ் கேட்க மாட்டேனும். கேட்டால் என்ன நடக்கும், நீங்கள் அவையையும் திளத்துவீங்கள். திளத்துறதுக்காண்டி சாக்கொள்வீங்கள். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலை, இனி வர போகிற டாக்டர் காண்டிவன் வந்து இதில் மாத்திர காட்சி இருக்கும் எனக்கு தெரியலை. அவரும் இவையோட ஒரு ஆள் தான், இவையில ஒரு ஆள். ஐ ஹோப், ஐ ரியலி ஹோப் ஒரு புது எம்எஸ்